தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவுசெய்து இன்னும் முயற்சிக்கவும். என் பேர் காவியா. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் பேர் சந்தோஷ். கொஞ்ச நாளாகவே அவன் கூட பேச முடியல. ஃபோன் பண்ணால் நாற்று ஜிம்னு வருது. அவன் கூட பேசாமல் இருக்க முடியல. ஹலோ, எப்படிடி இருக்க? அது வந்துடி. என்னடி, ஏதாச்சும் ப்ராப்ளமா? உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், யார்கிட்டையும் சொல்லிடாத. சொல்லுடி. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் பழக்கமானாண்டி. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேட் பண்ணோம். நான் சந்தோஷ்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் முதல் தடவை இப்போ தான் மீட் பண்ண போகிறோம். ஹாய். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ தான் வந்தேன். வீடியோவில் பார்த்தத விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ அவ்வளோ க்யூட்டாக இருக்க. இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. ஓ அப்படியா? நீங்கள் கூட ஃபோட்டோவில் பார்த்த கூட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எனக்கு இப்போ உங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. நான் வருவேன் நீ நினைக்கிறியா? ஐயா, மூஞ்சி அப்படி போகுது? சும்மா தான் கேட்டேன், போகலாம். நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் பேச ஆரம்பித்தோம். அவங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
நாங்கள் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பித்தோம். வீட்டில் வேற யாருமே இல்லை, சாவி வேற என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. அங்கே போனால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, போகலாமா? ரெண்டு பேரும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி, அப்போ கன்சிவாக இருக்கேன். உனக்கு கால் பண்ண மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரெண்டு வாரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அவன் கூட பேசவே முடியல. இன்ஸ்டாகிராம்லேயும் அவன் ஐடியே இல்லை. அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் எந்த ஊருடி? கோயம்புத்தூருடி. அதாண்டி எனக்கும் தெரியல. ஆமா, ரெண்டு பேரும் ஒண்ணா எங்க இருந்தீங்க? அவன் ஃப்ரெண்ட் வீட்லடி. அங்க போய் பார்த்தியா நீ? அது வாடகை வீடுடி, காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாமா. சரியான லூசிடி நீ. முன்ன பின்ன தெரியாதவன் லவ் பண்ணி இப்படி தாண்டி எல்லாரும் நாசமா போறீங்க. ப்ளீஸ் டி, உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருக்காங்களா? இப்ப என்ன பண்ண போற? கருவை கலக்கறலான்னு தோணுதுடி. எல்லாம் இப்போ யோசி, பட்டா தண்ணி உனக்கெல்லாம் புரியும். இரு தேட்டு சொல்கிறேன்.